ஹலோ டாக்டர், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யங்ஸ்டர்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஸ்ட்ரெஸ்னால் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. முதல்ல ஸ்ட்ரெஸ்னால் என்ன, அதுலேருந்து முதல்ல எப்படி வெளியே வர்றது? நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னாவே இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா உங்களுக்கு வேலை எல்லாம் நடத்தும், அதுதான் உண்மை. எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பயங்கரமாக உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு நடத்தும், அவ்வளோதான். யார் ஒருத்தனுக்கு காலையில் எழுந்திரிச்சானா அவனுக்கு பயங்கர ஒர்க் இருக்குது, பயங்கர பிஸியாக இருக்கானோ அவனுக்கு கிட்டே கேட்டு பாருங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கியான்னு, கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாட்டான். அப்போது ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுக்கு ஒரே காரணம், உங்களுக்கு நிறைய யோசனை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு நடத்தும். யாரும் வேலை செஞ்சு கலப்பானதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் சொல்லிக்கலாம், ஐயோ ஐ ஒர்க் அவுட், வேலை செஞ்சு நான் டயர்ட் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ எல்லாம் வந்து நான் வந்து நல்லா வேலை செஞ்சுருக்கேன், அடுத்து ப்ரொமோஷன் ஆகுது, அதில் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஆனால் வெளியே வேணால் சொல்லிக்கலாம் மை ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. யாருக்கு உண்மையான ஸ்ட்ரெஸ் இருக்கோ அவங்க நிறையா ஃப்ரீயாக இருக்காங்க அர்த்தம். வெட்டியாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிங்கனாவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டீங்க. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணணுன்னா என்ன செய்யணும், நிறைய வேலை செய்யணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் இப்போ எத்தனை சைக்காட்டிஸ்ட் வேணால் போங்க, எவ்வளோ வேணால் மாத்திரை முழுங்க, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு யோசனை கூட பண்ண முடியாத அளவுக்கு வேலை இருக்கணும், அவ்வளோதான். இப்போ வேலை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் ஆகும், மற்ற யாருக்கும் இந்த உலகத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகாது, அதான் உண்மை.